சில மாதங்களாக இல்லை இல்லை சில வருடங்களாக திருக்குறள் மற்றும் அதனை இயற்றிய திருவள்ளுவர் ஊடகங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறார் முதலில் ஒரு மறுப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் திருவள்ளுவர் ஆசீவகரா சமணரா ஜைனரா சைவமா வைணவமா என்பதைப் பற்றி ஆராய்வது அல்ல இந்த காணொலியின் நோக்கம் நான் போகும் கருத்திற்கு உங்கள் கவனத்தை ஈர்க்கவே இந்த தலைப்பு திருவள்ளுவர் யார் என்று அதாவது எந்த சமயத்தவர் என்று எனக்கு எதுவும் தெரியாது தெரிந்து கொள்ளவும் விருப்பம் இல்லை ஆனால் திருவள்ளுவர் ஒரு தமிழர் அவர் காலமும் சரிவர தெரியவில்லை திருவள்ளுவரைப் பற்றியும் திருக்குறளையும் வைத்து நெடு நீண்ட காலமாக ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது முதலில் திருவள்ளுவருக்கு ஒரு உருவம் கொடுக்கப்பட்டது பின்னர் அவ்வுருவத்திற்கு ஆடை அணிந்து ஒரு வண்ணம் கொடுக்கப்பட்டது சிலர் ஏதோ நேரில் கண்டது போல் அவர் வெள்ளை ஆடை அணிந்திருந்தார் என்றும் சிலர் இல்லை இல்லை அவர் காவி அணிந்திருந்தார் எனவும் அவருக்கு மீசை தாடி கொண்டை என உருவம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இது ஒரு புறம் இருக்க இன்னும் சிலர் திருவள்ளுவர் ஒரு சமணர் என்றும் சிலர் அவரை ஜைனர் என்றும் ஒரு சிலர் பௌத்தர் எனவும் சிலர் சைவம் அல்லது வைணவம் என்றும் கூறி வருகின்றனர் சமீபத்தில் அவரை கிறித்துவர் எனவும் கூறி வருகின்றனர் இந்த காணொளியில் நீங்கள் எல்லோரும் ஒரு செய்தியை தெரிந்து கொள்வீர்கள் நீங்கள் அணிந்திருக்கும் கண்ணாடியின் வண்ணம் என்னவோ அவ்வாறே நீங்கள் காணும் காட்சியும் அமையும் அது போலவே திருக்குறளை நீங்கள் எவ்வாறு காண விரும்புகின்றீர்களோ அவ்வாறே அதனை காணலாம் நான் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் ஆசீவக கண்ணோட்டத்தில் கண்டால் அவரும் அவர் எழுதிய திருக்குறளும் அவ்வாறே எனக்கு தெரியும் சில உதாரண குரல்கள் மூலம் அவற்றை காணலாம் திருக்குறளின் முதல் குரலில் இருந்தே துவங்குவோம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இந்த குரலை ஒரு சைவராக பார்த்தால் ஆதிபகவன் சிவனாக தெரிவார் ஒரு ஜெயினராக பார்த்தார் ஆதிநாதர் என சொல்லக்கூடிய முதல் தீர்த்தங்கரான ரிஷபநாதர் தெரிவார் ஆசீவக மர்கலியும் பார்ஸ்வநாதர் ரிஷபநாதர் கருத்தியலையும் கொண்டே ஆசீவகத்தை தோற்றுவித்தார் எனவே ரிஷபநாதருக்கும் ஆசீவகத்திற்கும் ஒரு தொடர்பு இருப்பதால் இக்குரல் குறிப்பது ஆசீவகம் என கொல்லலாமா மேலும் என்றால் பகவன் என்றால் பகுத்தளிப்பவன் பகுத்து அளிப்பவனே இறைவன் எல்லோருக்கும் சமமாக பகுத்து அளிப்பவன் இந்த சொல் அனைத்து சமயத்திற்கும் பொருந்துவதாக இருக்கிறது மேலும் பல அறிஞர்கள் இவ்வாறு வினா எழுப்பலாம் ஜைனம் பௌத்தம் ஆசீவகம் கடவுள் மறுப்பு கொள்கை உடையது ஆனால் திருக்குறளில் கடவுள் வாழ்த்து உள்ளது எனவே இம்மூன்றுக்கும் குரல் பொருந்தாது என கூறலாம் சில அறிஞர்கள் கடவுள் வாழ்த்தையே இடை செருகல் எனவும் கூறி வருகின்றனர் சிலர் திருவள்ளுவர் ஒரு பகுத்தறிவாளர் என்றும் கூறி வருகின்றனர் இப்பொழுது இரண்டாவது குரலை பார்ப்போம் கற்றதனால் ஆய பயனென் கொல் வாளறிவன் நற்றால் தொழாதார் எனின் ஒருவர் எவ்வளவு கல்வி பயின்றாலும் அவன் இறைவனின் திருவடிகளை வணங்காதவனாக இருந்தால் அந்த கல்விக்கு ஒரு பயனும் இல்லை என்கிறார் திருவள்ளுவர் இதில் கவனிக்க வேண்டிய சொல் வால் அறிவன் இந்த சொல்லை சைவ கண்ணோட்டத்தை பார்த்தால் சிவன் என்றும் ஜைன ஆசீவக கண்ணோட்டத்தில் இறைவனை அறிவன் என்றும் அழைப்பர் ஆசீவகத்தில் அறிவர்களை கழி வெண் பிறப்பு அடைந்தவர் என கூறுவர் வால் அறிவனை பிரித்தால் வால் அறிவன் என்று வரும் இந்த வாலுக்கு வெண்மை என்ற ஒரு பொருளும் உள்ளது அவ்வாறு நோக்கினால் வால் அறிவன் என்பது ஆசீவக தலைவனை குறிக்கும் என்றும் கூறலாம் அடுத்த குரலாகிய குரலில் மலர்மிசை ஏகினான் என்ற சொல் விஷ்ணுவை குறிப்பதாக வைணவர்கள் கருதுவர் என் குணத்தான் என்ற சொல் சைவர்களுக்கும் ஜைனர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இவை அனைவருமே உரிமை கொண்டாடுகின்றன இவ்வாறு ஒவ்வொரு குரலையும் எந்த கண்ணோட்டத்திலும் நாம் புகுத்தி பார்க்க முடியும் இதற்கு ஒரு முடிவே இல்லை திருவள்ளுவர் ஒரு குரலில் மழித்தலும் நீட்டலும் வேண்டா என்பார் அதாவது தலையை மொட்டையடிக்கவும் வேண்டாம் நிறைய முடி வளர்க்கவும் வேண்டாம் மன தூய்மை இருந்தாலே போதும் என்பார் வெளிப்புற தோற்றத்தை விட உள்ளத்தின் தூய்மை மேலாதனது மேலானது என்கிறார் திருவள்ளுவர் இக்குறளில் அவர் எவ்வொரு ஆடைக்கும் சிகை அலங்காரத்திற்கும் பொருந்தாதவர் என அறியலாம் மேலும் திருக்குறள் கூறும் நல்வழிகளை பார்ப்போம் திருவள்ளுவர் அறம் செய்யுங்கள் அறச் செயல் மூலம் பொருள் ஈட்டுங்கள் அவ்வாறு ஈட்டும் பொருளே நிலைத்திருக்கும் அறம் மூலம் பொருள் ஈட்டி இன்பமாக வாழுங்கள் என்கிறார் புலால் மறுப்பை ஏற்கச் சொல்கிறார் திருவள்ளுவர் உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மையாக இருக்க சொல்கிறார் எல்லோரையும் கல்வி கற்க சொல்கிறார் பொருள் ஈட்டும் வழிகளை சொல்லித் தருகிறார் இல் வாழ்க்கையின் சிறப்பை மட்டுமல்லாது தவம் தானம் துறவு பற்றியும் குறிப்பிடுகிறார் பிற குரல்களில் நேரிடையாக இந்திரனை பற்றியும் மூதேவி லக்ஷ்மி பற்றியும் அடியளந்தான் தாமரைக்கண்ணன் தாமரை மேல் அமர்ந்தாள் என விஷ்ணு அல்லது திருமாலை பற்றியும் கூறியுள்ளார் தமிழில் திரு என்றால் செல்வம் திருநிலை என்பது செல்வம் நிலைத்திருக்க வேண்டும் என்னும் எண்ணம் இதன் சின்னமாக தாமரை மலர் மீது ஒரு பெண் தெய்வம் அமர்ந்திருப்பால் இருபுறமும் நீரூற்றும் யானைகள் இருக்கும் இச்சின்னம் அனைவர் வீட்டிலும் பெண்கள் அணியும் தாலியிலும் வீட்டின் நுழைவாயிலிலும் அமைந்திருக்கும் இச்சின்னம் ஆசீவகத்தின் அழியா சின்னமாக அறிஞர்கள் கூறுவர் திருநிலை என்ற லக்ஷ்மியை திருவள்ளுவர் குறிப்பதால் அவர் ஒரு ஆசீவகர் என முடிவுக்கு வர முடியுமா இந்திரன் பிரம்மா போன்ற கடவுள்கள் ஆசீவகம் பௌத்தம் ஜைனம் மற்றும் இந்துக்களுக்கு பொதுவான கடவுள் இந்த சொல்லை வைத்து எந்த முடிவுக்கும் வர இயலாது எண்ணியம் எனும் தமிழர் மெய்யலை இயற்றியவர் கபிலர் அந்த எண்ணிய மெய்யியலை நிறைய குரல்களில் நாம் காணலாம் எண்ணியமும் யோகமும் தமிழர் மெய்யியல் அதாவது எண்ணத்தையும் உடலையும் உறுதியாக வைத்துக்கொள்ள அறிவுறுத்தும் மெய்யியல் மற்றும் உலகாயத்தம் ஆசீவக கருத்துக்களும் திருக்குறளில் உள்ளன ஊழ் என்று பத்து குரலில் ஆசீவக கோட்பாட்டை பாடியிருக்கிறார் திருவள்ளுவர் இந்த ஊழ் கோட்பாட்டை அக்காலத்தில் அனைவரும் எதிர்த்தனர் கோட்பாடு தமிழரின் மெய்யியல் புத்தரும் மகாவீரரும் இக்கோட்பாட்டினை ஏற்கவில்லை இக்கோட்பாட்டின் தலைவனான மர்க்கலியை மிகவும் இழிவாக பேசி வந்தனர் திருக்குறளில் கோட்பாடு ஒன்றே போதும் இது புத்தருக்கும் மகாவீரருக்கும் மற்களிக்கும் முந்தைய படைப்பு என்று சிலர் திருக்குறள் ஏதோ ஒரு சமஸ்கிருத நூலின் மொழிபெயர்ப்பு என்றும் கூறுவர் நிறைய சமஸ்கிருத சொற்கள் உள்ளன எனவும் அர்த்த சாஸ்திரம் மனுஸ்மிருதியின் தாக்கமும் திருக்குறளில் உள்ளன என கூறுவர் நிறைய அறிஞர்கள் இந்திய அறிவுலகத்தை மேலிருந்து கீழாக எண்ணுவர் அதாவது காஷ்மீரை தலையாகவும் கன்னியாகுமரியை பாதமாகவும் கருதுவர் இந்திய அறிஞர்கள் அறிவு மரபு மேலிருந்து கீழ் வந்ததாக எண்ணிய ஒரு காலகட்டம் இருந்தது இன்றைய நிலவரப்படி அனைத்து அறிஞர்களும் கன்னியாகுமரியை தலையாகவும் காஷ்மீரை பாதமாகவும் பார்க்க தங்கள் பார்வையை கொண்டு வருகின்றனர் அவ்வாறு காண்கையில் தமிழ் சமஸ்கிருதத்தின் தாய்மொழியாக இருக்க வாய்ப்புள்ளது தமிழர் மெய்யியல் இந்திய மெய்யியலுக்கு அடித்தளமாக இருக்க நிறைய வாய்ப்புகள் உள்ளது அர்த்த சாஸ்திரம் பஞ்சதந்திரம் மனுஸ்மிருதி மற்றும் பல நூல்கள் தமிழரின் சிந்தனையை இருக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இதை தமிழர் கண்ணோட்டத்தில் பார்க்காமல் வள்ளுவர் கூறிய நடுவுநிலை நிலை கண்ணோட்டத்துடனே நான் பார்க்கின்றேன் சுமார் முப்பது ஆண்டுகள் முன்னர் வரை மர்கலி என்பவரை ஆரியராகவும் ஒரு பிகாரியாகவும் பார்த்து வந்த இந்திய மற்றும் உலக அறிஞர்கள் இன்று மர்க்கலியை ஒரு தமிழராக பார்க்க துவங்கியுள்ளனர் இதற்கு முழு முதற் காரணம் முனைவர் த க நெடுஞ்செழியன் அவர்களின் முப்பது ஆண்டு கால ஆய்வு பணியாகும் அதில் அவர் மர்க்கலி ஒரு தமிழர் எனவும் ஆசீவகம் தமிழர் மெய்யல் எனவும் நிறுவியுள்ளார் மேலும் மாணவர்கள் தங்கள் தங்களின் தாய்மொழியான தமிழ்மொழி ஆன தமிழ் மொழி தமிழ் மரபு ஆராய்ச்சிக்கு தங்களை கொண்டால் நிறைய புதிய தகவல்கள் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை திருவள்ளுவர் ஒரு தமிழர் உலக வாழ்க்கையை சிறப்பாக வாழ அறம் பொருள் இன்பம் என அவரின் எழுத்து செல்வத்தை உலகிற்கு வழங்கியுள்ளார் என்றே கூறலாம்